வணக்கம். நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்துகிற வெந்தயத்தின் பயன்பாடுகளும் அதன் மருத்துவ குணங்களும், வெந்தயம் எந்தெந்த நோய்களை குணப்படுத்துகிறது என்பதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெந்தய விதைகளும் அதன் நிலைகளும் உடனடியாக கிடைக்கக்கூடியவை. மேலும் நம் இந்திய உணவுகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் வீரியமிக்க மனம் கொண்ட அவை கசப்புத்தன்மை கொண்டவை. ஆனால் குறைவாக பயன்படுத்தினால் உங்கள் உணவிற்கே சுவையேற்றும். குழம்புகள், காய்கறி கூட்டுக்கள், பருப்பு வகைகள் இவற்றில் முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் வெந்தயம் மருத்துவ குணங்கள் அடங்கிய வளமான கிடங்கு என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வெந்தயத்தில் புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின் சி, நியாசின், பொட்டாசியம், இரும்பு மற்றும் அல்கலாய்டு போன்றவைகள் அடங்கியுள்ளது. வெந்தயம் நமக்கு அழகு சேர்ப்பது முதல் உடல் நல பிரச்சனைகளும் தீர்ப்பதில் அதிக உதவிகளை செய்கின்றது. இங்கு வெந்தயத்தில் கிடைக்கும் 15 உடல்நல பயன்களை பற்றி பார்க்கலாம். வெந்தயம் தாய்மார்களுக்கு எப்படி உதவுது என்பதை பார்க்கலாம். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு தேவையான பொருட்களில் முதலிடத்தை பெறுகிறது வெந்தயம். அதற்கு காரணம் அந்த மசாலாவில் உள்ள டயோஸ்ஜெனின் தான். இது பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்க உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் கருப்பைக்குரிய சுருங்குதலை ஊக்குவிக்க வெந்தயம் உதவுவதால் குழந்தை பிறப்பை அது தூண்டுகின்றது. பிரசவ வலியை குறைக்கவும் இது உதவுகின்றது. ஆனால் மிக முக்கியமாக கர்ப்ப காலத்தில் மிக குறைவாகவே வெந்தயத்தை பயன்படுத்த வேண்டும். மேலும் பெண்களுக்கு பல உடல்நல பிரச்சனைகளை இது குறைகின்றது. வெந்தயத்தில் ஈஸ்ட்ரோஜென் போன்ற குணங்களுடன் டயோஜெனின் போன்ற பொருட்கள் உள்ளதால் மாதவிடாவுக்கு முன் ஏற்படும் வலிகள் மற்றும் உபாதைகள் இது குறைக்கின்றது. மாதவிடாய் காலத்தின் போது ஏற்படும் காய்ச்சல் உணர்வு, உடல் சூடு மற்றும் மனநிலை மாற்றத்தையும் சாந்தப்படுத்தும். முதன் முதலில் மாதவிடாய் ஏற்படும் பருவத்தில், கர்ப்ப காலத்தில் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும். இந்த நேரத்தில் உங்கள் உணவில் வெந்தய இலையை சேர்த்து கொண்டால் போதிய அளவிலான இரும்பு சத்துக்கள் கிடைக்கும். மேலும் அதனுடன் உருளைக்கிழங்குகள் மற்றும் தக்காளிகளை சேர்த்து கொண்டால்தான் இரும்பு சத்து உறிஞ்சுதல் மேம்படும். ஆய்வின்படி கொலஸ்ட்ரானை குறைக்க வெந்தயம் உதவுகின்றது. மிக முக்கியமாக 5 கொழுப்பு புரதத்தை குறைக்க இது உதவி செய்கின்றது. வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து இருதய அடைப்பு மற்றும் இடர்பாடுகளை குறைக்கின்றது. மேலும் இதில் வலிமையான அளவில் பொட்டாசியம் உள்ளதால் இருதய துடிப்பு மற்றும் இரத்த கொழுப்பை கட்டுப்படுத்த இது உதவுகின்றது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வெந்தயம் பெரிதும் உதவுகின்றது. இயற்கையான கரையத்தக்க நார்ச்சத்து வெந்தயத்தில் உள்ளதால் சர்க்கரையை இரத்தம் உட்கொள்ளும் விதம் குறையும். வெந்தயத்தில் அமினோ அமிலம் உள்ளதால் இன்சுலின் உற்பத்தியை அது தூண்டிவிடும். இன்சுலின் உற்பத்தி அதிகரித்தாலே சர்க்கரை நோயை அது கட்டுப்படுத்தும். உடலுக்கு தீமையான நச்சுக்களை வெளியேற்ற வெந்தயம் உதவுகின்றது. இது செரிமானமின்மையை நீக்கி மலச்சிக்கலுக்கு நிவாரணம் அளிக்கின்றது. ஏனென்றால் மலச்சிக்கலே பெரும்பான்மையான நோய்க்கு காரணமாக இருக்கின்றது. வெந்தயம் நெஞ்சரிச்சலுக்கும் தீர்வு தருகின்றது. எப்படி என்றால், உணவில் ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை சேர்த்து கொண்டால் அதிகப்படியான அமில பாய்ச்சல் அல்லது நெஞ்சரிச்சலுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். உங்கள் வயிற்றில் அகவுரை மற்றும் குடலில் வெந்தயத்தின் பசை பொருட்கள் சூழ்ந்து கொள்வதால் எரிச்சலை உண்டாக்கும். இறைய குடலின் தசைகள் இதமாகும். அதனால் உட்கொள்வதற்கு முன்பு வெந்தயத்தில் தண்ணீரில் ஊற வைத்தல் வேண்டும். ஏனென்றால் வெளிப்புற பசைத்தன்மை வெளிவரும். இதனால் வெந்தயம் நெஞ்சரிச்சலுக்கு தீர்வு கொடுக்கின்றது. வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு மற்றும் தேனுடன் கலந்து பருகினால் உங்கள் காய்ச்சல் குறைந்து உடலுக்கு புத்துணர்வு கொடுக்கும் இதமாக்கும் குணத்தையும் கொண்டுள்ளது. வெந்தயத்தின் பசை பொருள் இரும்பல் மற்றும் தொண்டை எரிச்சலை நீக்குகின்றது. வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து, சபோனிசிஸ், பசை பொருள் போன்றவைகள் உங்கள் உணவுகளில் இருந்து வெளியேறும் நச்சுத்தன்மையை உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றுகின்றது.
இது உங்கள் பெருங்குடலில் சீதப்படலத்தை புற்றுநோய் வராமலும் பார்த்து கொள்ளுகின்றது. வெந்தயம் உங்கள் உடல் எடையை கட்டுப்படுத்த மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க செய்கின்றது. எப்படி என்றால், தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்தயத்தை மெல்லுங்கள். அதில் உள்ள இயற்கையான கரையத்தக்க நார்ச்சத்துக்கள் உங்கள் பசியை அடக்கிவிடும். இதனால் தேவையில்லாத கொழுப்புகள் உடலில் சேர்வதை தடுக்கின்றது. வெந்தயம் சரும அலர்ஜி மற்றும் தழும்புகளுக்காக தீர்வும் கொடுக்கின்றது. ஊற வைத்த சுத்தமான வெந்தயத்திலிருந்து செய்யப்பட்ட பேஸ்டை சரும சிகிச்சைக்கு பயன்படுத்துங்கள். அதில் தீக்காயம், கொப்பளம், சரும படை போன்ற பிரச்சனைகளும் அடங்கும். மேலும் தழும்புகளை நீக்கவும் வெந்தயம் உதவுகின்றது. அழகு சாதன பொருளாகவும் பயன்படுகின்றது. வீட்டிலேயே தயார் செய்யும் அழகு சாதன பொருளாக வெந்தயம் பயன்படுத்தலாம். கருப்பு புள்ளிகள், பருக்கள், சுருக்கங்கள் போன்றவைகளை தடுக்க வெந்தயம் பேஸ்ட் பேக் பயன்படுத்தலாம். வெந்தயத்தை போட்டு கொதிக்க வைத்த நீரை ஆற வைத்து முகம் கழுவவும் பயன்படுத்தலாம். வெந்தய இலைகளை அரைத்து பேஸ்டாகவும் முகத்திற்கு பயன்படுத்தலாம். இதனால் சருமத்தில் உள்ள பல பிரச்சனைகள் தீர்ந்து முகம் பொலிவு பெறும். வெந்தயத்தில் உணவிலும் சேர்த்து கொள்ளலாம். அரைத்து தலைமுடியில் தடவி கொண்டாலும் உங்கள் தலைமுடி உறுதியாகவும் கருமையாகவும் வளர இது உதவி செய்கின்றது. தினமும் இரவு தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்த வெந்தயத்தை கொண்டு மறுநாள் காலையில் தலையில் மசாஜ் செய்தால் முடி உதிர்வதற்கு பெரிய நிவாரணியாக விளங்கும். வெந்தயம் மிகவும் குளிர்ச்சித்தன்மை உடையது. இப்படி அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கிற வெந்தயத்தை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே பொதுநலம் சேனலின் நோக்கமாகும். இந்த வீடியோவை பொதுநலத்தோட நீங்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை வேறொரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இது உங்கள் சேனல் பொதுநலம்.